அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பஹ்ரைன் தமிழ் கிச்சன் நாம் இன்றைக்கி ஸ்பைசியான சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீஸ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மைதா கூட போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நான் இன்றைக்கி மைதா சேர்க்கலை இதில் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஹாஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக போடுங்க ஒரு போல் சேர்த்து போட்டிங்கன்னா ஒட்டிடும் ஒன்றோட ஒன்று அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதை எடுத்துரும்னு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கிறேன் அடுத்த பேட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க சின்ன பீஸாக போட்டால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதே ஆயில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நான் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் கொஞ்சமாக ஆனால் போதும் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடிசா கட் பண்ண இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இதில் சேர்க்கலை பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் கேப்சிகமில் நான் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்துருக்கேன் அதையும் ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு 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 டு பத்து செகண்ட் லைட்டாக வதக்கிக்கோங்க கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு திக்னஸ் கொடுத்துக்கோ அதுக்காக உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் க மாவு கரைச்சி சேர்த்துக்கோங்க நல்ல கொதிச்சிருச்சு இந்த கிரேவி இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம் நல்லா அந்த கிரேவியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு நல்ல ஸ்பைசியான சில்லி சிக்கன் இது நீங்கள் சப்பாத்தி கூட நான் கூட அப்புறமா பரோட்டா கூட ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொதிக்கும்போது லாஸ்டில் கொஞ்சமாக உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா வெங்காயத்தால் இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப இருக்கும்